Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 6வது மாசத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 6வது மாசத்துல கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும்? கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? 6வது மாதத்துல அவங்களுடைய மார்பக மாற்றங்கள் வேற ஏதாவது மாற்றங்கள் வந்து ஏற்படுமா? குழந்தையோட எடை எவ்வளவு இருக்கும்? குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம 6வது மாதத்துல ஏதாவது ஸ்கேன் வந்து நம்ம பார்க்கணுமா? ஏதாவது பிளட் டெஸ்ட் வந்து பார்க்கணுமா? 6வது மாதத்தை பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 6வது மாசத்தை 23வது வாரத்துல இருந்து 27 வாரங்களை தான் 6 மாதம்னு சொல்லுவோம். அதாவது 27 வாரங்கள் நம்மளுக்கு முடியும் பொழுது குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 875 கிராம் வந்து நம்மளுக்கு குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 36.6 சென்டிமீட்டர் வந்து அதோட உயரம் வந்து இருக்கும். இதோட அளவு ரொம்ப எக்ஸாக்டாக எல்லாருக்கும் இருக்குமானா கிடையாது. ஒரு சிலருக்கு 600 கிராம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 700 கிராம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 900 கிராம் கூட இருக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எக்ஸாக்டாக இந்த வெயிட்டு தான் இருக்கணும்னு கிடையாது, இதை நியர்பை இருந்தால் கூட போதுமான ஒன்று தான். இப்போ 6வது மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நார்மலாக இந்த 6வது மாதத்தில் குழந்தைக்கு வந்து கண் இமைகள் வந்து இன்னும் மூடப்பட்டதாக இருக்கும். சின்ன, அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து, அதாவது கண் இமைகளால் வந்து பார்க்க முடியலாட்டியும் குழந்தை வந்து நல்லா நகரும். வெளியில் இருக்கிற ஒளியெல்லாம் அதால் நல்லாவே கேட்க முடியும். நம்ம ஏதாவது நல்லா பேசும் பொழுது குரலுக்கு வந்து இப்போ உதைக்கிற மாதிரியோ அல்லது நகர்ற மாதிரியோ அதுக்கு வந்து நம்மளால் நம்மளுக்கு நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு அதுக்கு வந்து அதால் நல்லா உணர்ந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இப்போ 6வது மாதத்துலேயே இருந்தே குழந்தைக்கு வந்து இது பண்ணும். அதனால் நல்லா மியூசிக் கேளுங்க, நிறைய பாட்டு கேளுங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்கு வந்து நிறைய ரீட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையே சுந்தரகாண்டம் வந்து ஆல்ரெடி 1 பாகத்துலேருந்து 14 பாகம் வரைக்குமே போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரி கேளுங்க, அல்லது உங்களுக்கு பிடித்த ஸ்டோரி கூட நீங்கள் கேட்கலாம். குழந்தைக்கு வந்து கால் மற்றும் கை விரல்கள் வந்து நல்லா நகர ஆரம்பிக்கும். நல்லா கால் உதைக்கிறதும் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியுமானா, 2வது குழந்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். முதல் குழந்தையாக இருந்ததுன்னா அசைவு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். அல்லது 27 வாரங்களுக்கு அடுத்து கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து அசைவு தெரியும். அதனால் எந்த வருத்தமும் பட தேவை கிடையாது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் குழந்தையோட அசைவு வந்து இன்னும் வரலையே, இன்னும் தெரியலையேன்னு நினச்சி நம்ம வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மாதத்தில் இருந்து குழந்தைக்கு வந்து நிறைய எடை வந்து இதுக்கு அடுத்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். அதோட அமினோயிட்டிக் திரவம் வந்து அதுவே முழுங்கி அது அந்த தண்ணீரை வந்து இப்போ இருந்தே குடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் மற்றும் மூளைகள் முழுவதும் வந்து உருவாகியிருக்கும். குழந்தையோட வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களும் வந்து உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு மச்சைகள்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை வந்து அமினோயிட்டு திரவத்தை வந்து நல்லா உறிஞ்சு அதோட திரவத்தை வந்து சிறுநீர் மூலமாக அது வெளியேற்றவும் செய்யும். இது எல்லாமே இந்த 6வது மாதத்தில் குழந்தை வந்து ஃபங்க்ஷன் நல்லாவே இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நரம்பு மண்டலங்கள் மற்றும் நியூட்ரான்கள் வந்து எல்லாமே வந்து நல்லா உருவாக ஆரம்பித்து நல்லா செயல்படவே ஆரம்பிக்கும். இந்த 6வது மாதத்தில் மேபி நீங்கள் 5வது மாதம் ஸ்கேன் வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 6வது மாதம் வந்து ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. 6வது மாசத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஸ்கேனுமே கிடையாது. 5வது மாதத்தில் நார்மலாக அனாமலி ஸ்கேன் எடுத்ததோடு சரி, அதுக்கடுத்து 7வது மாத ஸ்கேன் தான் பார்ப்பாங்க. நார்மலாக 6வது மாதத்தில் ஒரு செக்கப் மட்டும் பண்ணுவாங்க. யூரின் சாம்பிள், ஒரு சில ஹாஸ்பிட்டலில் யூரின் சாம்பிள் பண்ணலாம், அல்லது பிபி நார்மலாக செக்கப் பண்ணுவோம்ல, எவ்வளோ பிபி இருக்குது, எவ்வளோ எடை இருக்குது, அந்த மந்த்லி செக்கப் மட்டும் ஜஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு மாதம் மட்டும் பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. மற்றபடி என்டி ஸ்கேன் மாதிரியோ அனாமலி ஸ்கேன் மாதிரியோ ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டாங்க. இந்த குழந்தையோட அசைவு எப்படி இருக்குது, குழந்தையோட உறுப்புகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் மட்டும் இது பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்திலேயே நிறைய பெண்களுக்கு வந்து தெரியும் குழந்தையோட அசைவு அவங்களால நல்லாவே உணர முடியும். கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும்?
ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப வயிறு இந்த மாதத்தில் நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த மூச்சு விடுறதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு அதிகமாக பசி கூட ஏற்படும். ஒரு சில பெண்களுக்கு கால் வீக்கம் வந்து அதிகமாக ஏற்படும். இந்த மாதத்துலேருந்து கால்களை வந்து கீழே தொங்க போட்டு உட்காராதீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதத்தில் இருந்து தண்ணீர் சத்தோட அளவு கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ திரவத்தோட அளவு, அதாவது தண்ணீர் சத்து இருக்கிற எந்த உணவாக இருந்தாலும் நல்லா அதிக அளவு எடுத்துக்கோங்க. தண்ணீராக இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, வாட்டர்மிலான் இந்த மாதிரி, ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உங்கள் பாடியில் தண்ணீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நல்லா வெயில் காலமாக இருந்தால் நிறைய மோர் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் அதில் அதிகமான ப்ரோபயாட்டிக் இருக்குது, கால்சியம் இருக்குது, இது எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதத்தில் அதிகமான மனநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படும். நிறைய பழசெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடிய இது கூட இந்த இதில் வந்து ஏற்படும். ஏன்னா அதிகமான ஹார்மோன் மாற்றத்தினால இந்த மாதிரியான மனநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி, தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கூட ஏற்படும். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இந்த மாதத்தில் ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 மாதங்கள் உங்களுக்கு முடியும் பொழுது 7வது மாதத்திலிருந்து குழந்தையோட எடையும் குழந்தையோட வளர்ச்சியும் ஒரு வாரத்துக்கு 700 கிராம் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் நார்மலாக தேவைப்படுறதை விட 25% வந்து தண்ணீர் சத்தும் 25% ரத்தத்தோட அளவும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால தான் நார்மலாக இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஹீமோக்ளோபின் ரேஞ்சு நம்ம பார்த்தோன்னா 9க்கு மேலே இருக்கணும். அதுவே ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு நம்ம பார்த்தோன்னா 11வது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே போகும் பொழுது உங்களுக்கு இன்னும் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக உங்களுக்கு இன்னும் பிளட்டோட லெவல் வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகும். 6வது மாதத்தில் என்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிடணும்னு நம்ம பார்த்தோன்னா அதிகமான பழங்கள், கீரைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நட்ஸு, பாதாம், முந்திரி இந்த மாதிரி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. டெய்லி 1 50 கிராம் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். டெய்லி 2 டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன பழம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வாழைப்பழம் நிறைய கிடைக்கலாம், ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ஆப்பிள் அதிகமாக கிடைக்கலாம். உங்கள் ஏரியாவில் என்ன பழம் கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. ஆரஞ்சு, அதுவும் கொய்யாப்பழம் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா அதிகமான நிறைய பெண்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும். கீரை அதிகமாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லி 1 முட்டை எடுத்துக்கோங்க. 1 நாளைக்கு 500 ml மில்க் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்படிலாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்தையோட எடையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற உணவு வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ 10 மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து அதுக்கு அடுத்து சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட்ற உணவை 6 வேளையாக பிரித்து சாப்பிடும் பொழுது அந்த உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகாது. டெய்லி வந்து 500 ml மில்க் வந்து காலையில் 1 250, ஈவினிங் 1 250 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாக்கிங் வந்து ரொம்ப இயல்பாக போகலாம். இதுக்கு அடுத்து தான் எக்ஸசைஸுங்கிறது. இது வரைக்குமே வந்து வாக்கிங் மட்டும் பண்ணால் போதும், மற்றபடி எந்த எக்ஸசைஸோ கஷாயமோ நம்ம எடுத்துக்கொள்ள தேவை கிடையாது. 7 மாதங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம ஜீரக கஷாயமே எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ 6 மாதங்கள் உங்களுக்கு நடக்குது, 5 மாதம் எனக்கு முடிஞ்சிருச்சு, 6வது மாதம் நடக்குதுன்னா கஷாயங்கள்லாம் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். நார்மலாக வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வாக்கிங் போனால் போதும். 1 நாளைக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வாக்கிங் போனாலே போதுமானது. கால்களை வந்து இப்போ இருந்தே நீங்கள் தொங்க போடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கால் வீக்கம் இல்லாமல் இருக்கும், அல்லது உங்களுக்கு கால் வீக்கம் அதிகமாகும். கீழே உட்காந்து பழங்குங்க. சோபாலேயோ அல்லது சோஃபாலேயோ அல்லது சேர்லேயோ உட்காராமல் கீழே உட்காந்து பழகும் பொழுது உங்களுக்கு அந்த கால் வீக்கம் வந்து கம்மியாகும். ப்ரெக்னன்சி பில்லோ கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கடுத்து உங்களோட வயிறு ரொம்ப பெருசாகும் பொழுது உங்களுக்கு படுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்மளை அறியாமலே புரண்டு வந்து படுத்துருவோம். நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து இடது பக்கம்தான் அதிக நேரம் தூங்கணும், வலது பக்கம் வந்து தூங்கலாம். ஆனால் கம்பேர் பண்ணும் பொழுது வலது பக்கம் ரொம்ப கம்மியான நேரம் தூங்குறது ரொம்பவே நல்லது. நிறைய பெண்களுக்கு வலது பக்கம் தூங்கினா தான் தூக்கம் வரும், இடது பக்கம் தூங்கும் பொழுது அவங்களுக்கு வயிறு வலியோ இடுப்பு வலியோ வயிறு
குத்துற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் அதிகமான ப்ளீடிங்கோ ரொம்ப வயிறு வலியோ அல்லது வெள்ளைப்படுதலில் ஏதாவது மாற்றங்கள் வந்து ஏற்பட்டாலும் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆறாவது மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு அதிகமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்பகங்கள் நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் பெருசாகும். ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய வயிற்று பகுதியில் கருப்பு நிற கோடு, அதாவது லீனியா நைகரா உருவாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிறு பெருசாகும் பொழுது அவங்களுடைய வயிற்று பகுதியில் அங்கங்கே இந்த கோடுகள் மாதிரி உருவாக, தழும்புகள் மாதிரி உருவாகும். இது வந்து என்ன காரணத்தினாலனா, நம் குழந்தை வெயிட்டு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளோட கற்பப்பை விரிவடையும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரியான இந்த கோடுகள், இந்த மாதிரியான வயிற்றை சுற்றி இருக்கிறது அந்த இது மாதிரி விரிவடையும் பொழுது ரொம்ப தழும்புகள் மாதிரி கூட உருவாகும். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இதை நினச்சி நம்ம பயப்படணும்னு தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.